நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களோட முடிவு அத்த அக்காவை வீட்டை விட்டு போக சொல்லும், இவங்க வீட்டை விட்டு போகணும், இவங்க போகணும், கழுவி போகணும். சவிதா வா, வந்து ராமாயண படி நான் கொஞ்சம் கேட்கணும். சரிங்கம்மா. அம்மா சந்தியா, ரொம்ப நேரமா எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுதுமா. நீ டீ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல, அதனால எனக்காக ஒரு கப் டீ போட்டு கொண்டு வர்றியா? எனக்கு எதுவுமே புரியல. என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா, இந்த நேரத்துல உங்க மனசுல படப்படங்குதுல்ல? அத்தை இன்னைக்கு அவங்களோட முடிவை சொல்ல போறாங்கக்கா, உங்களுக்கு பயமா இருக்கா? பரத ராமர் கிட்ட காட்டுக்கு போக வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாரு, ஆனா ராமர் கொடுத்த வாக்க காப்பாத்துறது ரொம்ப முக்கியம்னு தன்னோட மனைவி சீதையையும் சகோதரன் லக்ஷ்மணனையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு கிளம்பினாரு. அப்போ பரதர் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை எல்லாம் மறந்துடுங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டு போகாதீங்கன்னு கெஞ்சினாரு. அப்போ ராமர், யாரு என்ன சொன்னாலும் சரி பரதா, நான் போய்தான் ஆகணும், ஏன்னா நான் அது அப்பாக்கு கொடுத்த வாக்கு அப்படின்னு ராமர் சொல்லிட்டு தன்னோட மனைவியையும் சகோதரனையும் கூட்டிட்டு ராமர் கிளம்பினாரு. கடைசியா ராமர் எல்லார்கிட்டயும், என்ன தடுக்காதீங்க, தடுக்க முயற்சி பண்ணாதீங்க, நான் இங்கிருந்து போயாகணும், எனக்கு செஞ்சு கொடுத்த வாக்குதான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. மணி அடிக்கிற சத்தம் கேக்குது, அத்தை ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அவங்க உங்களை இந்த வீட்டை விட்டு போ. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த வீட்டுல இருக்க போறீங்களா இல்ல போக போறீங்களான்னு தெரிஞ்சிடும். கூட்டிட்டு போக, உங்க அண்ணனும் வந்துட்டாரு.
சம்பந்தி ஐயா, சந்தியாக்கு அவன் மாமியார் கொடுத்த 15 நாள் டைம் இன்னையோட முடியுது. அப்புறம் சம்பந்தி அம்மா சொன்னதை வச்சு பார்த்தா, நான் சந்தியாவை இன்னைக்கு என் கூட கூட்டிட்டு போனல, அதனால தான் அங்கே வந்திருக்கேன். நாளைக்கு மதியானம் எங்களுக்கு டெல்லி ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் விசா கிடச்ச உடனே நான் என் கூட யூஎஸ் கூட்டிட்டு போயிடுறேன். மறுபடியும் ஒரு முறை உங்கள் எல்லார்கிட்டையும் நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன ஒரு பொய்யால பாவம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடுச்சு. நான் சொன்ன அந்த ஒரு பொய்யால பாவம் என் தங்கச்சி இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சந்தியாவனோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. சந்தியாக்கா, உங்க அண்ணன் ஏதோ கேக்குறாருல, உங்க பொருள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? வா சந்தியா, போலாம். தம்பி, சந்தியாவோட மாமியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ வரட்டும். அவ வந்ததுக்கு அப்புறமா அவ முடிவு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுக்கும் தெரியாதது ஒண்ணும் இல்ல, அவங்க முடிவு என்னன்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தோம் நீங்க ஒருவேளை அந்த முடிவை அவங்க வாயாலே கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்ததுக்கு அப்புறமே கிளம்புறோம். மாமா டீ எடுத்துக்கங்க. இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. பெரியவரே எடுத்துக்கங்க, இத அக்கா போட்டுடி. கடைசியா அவங்க கையால சீக்கிரமா அத்தை வெளியில வந்து இந்த ஆபீஸ் ரம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.
மெய்னா என்னது அம்மா அண்ணிக்கிட்ட கொண்டு போய் ஆரத்தியை காட்டுறாங்க? வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி இதையாவது அவங்கள செய்ய விடுங்க. அம்மா, அது வந்து நீங்க அனுமதி கொடுத்தா நான் சந்தியா அங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். அம்மா, நான் என் தங்கச்சி கூட்டிட்டு போக அனுமதி கொடுங்க. நாங்க போயிட்டு வரோம். நான் அனுமதி கொடுத்தா என்ன, அனுமதி கொடுக்கலன்னாதான் என்ன? ஒருவேளை உங்க தங்கச்சி இந்த வீட்டுல இருந்து போகணும்னு நினைச்சா அப்ப தாராளமா நீங்க அவளை கூட்டிட்டு போகலாம். யாரும் அவளை தடுக்க போறதில்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து யாருமே நான் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ற சரோஜா? நீ சொல்ல வரது எனக்கு புரியல. சந்தியா தன்னோட சாமான எல்லாம் தயாரா எடுத்து வச்சிருக்கா. அவ அண்ணனும் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. இப்ப என்கிட்ட அனுமதி கேக்குறாரு. எல்லாரும் முன்னாடியே கிளம்பி போகணும்னு முடிவெடுத்துட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் முடிவை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லங்கம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. உங்களோட தங்கச்சி அவளுக்கு நான் வச்ச ஒவ்வொரு பரீட்சையிலயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டே வந்திருக்கால. என்ன, இவளுக்கு நான் 15 நாளைக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன்னு சொன்னேன். அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு இவ அதுல பாஸ் பண்ணிட்டா. இவளுக்கு நான் 15 நாளைக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன்னு சொன்னேன். அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு இவ அதுல பாஸ் பண்ணிட்டா. என்னோட பிள்ளை கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒருவேளை சந்தியா அந்த 15 நாள்ல அந்த பரீட்சையில நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாள்னா அப்ப அவளை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவேன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு முறை நான் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அப்ப அந்த சத்தியத்தை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். இதுவரைக்கும் நான் செஞ்ச சத்தியத்தை மீறினதே இல்லை.
ஒருவேளை உங்க தங்கச்சி இங்க இருக்கணும்னு நினைச்சா அவ தாராளமா இங்கேயே இருக்கலாம். சந்தியா, என்னோட முடிவு என்னங்கறத நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே ஓம் விருப்பம். உன்னோட அண்ணன் கூட சேர்ந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறியா, இல்ல இந்த வீட்டு மருமகளா நீ இங்கேயே இருக்க போறியா? நான் தியானம் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு சந்தியா, அதனால நான் போறேன். இப்பவாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல, உள்ள வாங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக, என் புள்ள சூர்யாவோட பொண்டாட்டி, அப்புறம் எல்லாத்த விட கடைசியா உங்க தங்கச்சியோட சேர்ந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. வாங்க, உள்ள வாங்க. மீனாட்சி, ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நீ கம்மியா சேர்க்க போறேன்னு சொன்னல, ஒருவேளை உனக்கு பக்கோட சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா பருப்பு சேர்க்க வேணாம். உனக்கு வேணும்னா இன்னொரு கைப்பிடி அளவு பருப்பு போட்டு. மாமா, அக்கா நம்ம வீட்லயே இருக்க போறாங்க, இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? சொல்லப்போனா இந்த சந்தோஷத்தில எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு, அதனால இதுக்கு மேல நான் என்ன சாப்பிடணும்? ஏன் நிக்கிறீங்க? வாங்க வாங்க.